அன்புள்ள பிதாவை தொடர்ந்து எங்களோடு பேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். மோசே மலையில் இருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்திலே கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்தது அறியோ? ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லத்தக்க தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை தாங்கள் உருவாக்கினதின் நிமித்தமாக அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை அமேன் கவனித்துக் கொண்டே வருகிறோம். இரண்டு காரியங்கள் சொன்னேன். எப்பொழுது அமை தங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை தானே கிரயம் செலுத்தி தானே பிரயாசப்பட்டு செய்தார்களோ அல்லது வாங்கினார்களோ, அந்த நிமிஷம் முதல் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பொருள் இழப்புகளை கர்த்தர் கட்டளையிட்டார். எங்கே மனிதன் தன்னை உருவாக்கின தெய்வத்தை தனக்கு முன்னே வைத்து அவரை பின்தொடர்ந்து ஆராதிக்க வேண்டிய மனுஷன் தனக்கு முன் செல்லும் தெய்வத்தை தான் ஒருவன் உண்டாக்கினானே ஆனால், உண்மையாகவே சொல்லுகிறேன், அவனுக்கு இழப்புகள் உண்டாகும். ஆமென். இரண்டாவதாக, தனக்கு முன்னே செல்லும் தெய்வங்களை தான் உருவாக்கினது நிமித்தமாய் மனுஷன் தன்னை தானே கெடுத்து கொண்டான் என்று பைபிள் சொல்லுது. அப்போ இன்றைக்கு தானாகவே தெய்வத்தை உருவாக்கி தாமாகவே தெய்வத்திற்காக தெய்வங்களை செய்து அதை முன் செல்ல வைத்து அதை பின்பற்றி கொண்டிருக்கிற எல்லா மனுஷனும் பைபிள் அழகா சொல்லுது, அவன் தன்னை தானே கெடுத்து கொண்டிருக்கிறான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தெய்வ ஜனத்திற்கு ஏற்பட்ட பின் விளைவுகள் என்ன? அதனுடைய 10 வசனம், யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரத்தினுடைய 10 வசனத்தை ஆமீன் ஸ்தோத்திரம் வாசிக்க கேளுங்கள். ஆகையால் என்னுடைய கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். பாருங்க, அவன் எங்கே மனிதன் கைகளினால் செய்தவைகளை தனக்கு தெய்வமாக்கி கொள்ளுகிறானோ, எப்பொழுது மனுஷன் தனக்கு முன் செல்லும் தெய்வத்தை தான் கிரயம் செலுத்தி வாங்குகிறானோ, எப்பொழுது மனுஷன் தாங்கள் செய்தவைகளை தங்களுக்கு தெய்வமாக்குகிறானோ, அப்பொழுது என்ன உண்டாகிறது? அவன் தேவனுடைய கோபத்திற்குள்ளாகி விடுகிறான். அல்லேலூயா. தேவனுடைய கோபம் நம்மை உண்டாக்கின நம்மை உருவாக்கின தெய்வத்தின் மேல் தெய்வத்திற்கு நம்மேல் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? கோபம் வரக்கூடாது. பைபிள் சொல்லுது, சங்கீதம் 2 அதனுடைய கடைசி வசனத்தில், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய கோபத்திற்குட்படுவது நல்லதல்ல. வாலிபர்களுக்கு சொல்றேன், ஆண்டவருடைய கோபம் அம்மாவினுடைய கோபத்தை மாதிரி இல்லை, அப்பாவினுடைய கோபத்தை மாதிரி இல்லை, அமை சக மனிதனுடைய கோபம் மாதிரி இல்லை. தேவ கோபத்தின் நாள் மகா உக்கிரமானது என்று சொல்லி பரிசுத்த பைபிள் சொல்லுது. என் வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், ஒரு மனுஷன் தனக்கு முன் செல்லும் தெய்வத்தை தான் உருவாக்கி கொள்ளுவானே ஆனால் அவன் மேல் அவனுடைய குடும்பத்தின் மேல் அந்த தேசத்தின் மேல் தேவ கோபம் வருவதற்கு காரணமாகிறது. ஆகவே
வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், தெய்வம் அல்லாதவைகளுக்கு பின் செல்வதை தவறுங்கள். தெய்வம் அல்லாதவைகளை கண்டு பயப்படுவதை தவிர்த்து விடுங்கள். காரணம், நாம் உருவாக்கினது அல்ல தெய்வம், நம்மை உருவாக்கினவரே தெய்வம். தெய்வ கோபத்திற்குட்பட்டு தங்களை கெடுத்து கொண்ட தோத்திர அநேகரை பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவா சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. ஒன்று ராஜாக்கள் 11 அதிகாரத்தினுடைய 9-10 வசனங்களை வாசிக்க கேளுங்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விஷய தரிசனமாகி, அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் தன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. பாருங்க, சாலமோன் என்று சொல்லுகிற ஒரு அரசனை குறித்து பைபிள் அழகா சொல்லுது. ஆண்டவர் அவனை 2 முறை எச்சரிக்கிறார். என்ன சொல்லி எச்சரிக்கிறார்? அந்நிய தெய்வங்களை, தெய்வம் அல்லாதவைகளை, மனிதனுடைய கைவேலையினால் செய்யப்பட்டவைகளை ஒரு நாளும் நீ பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சாலமோனுக்கு சொன்னார். எத்தனை முறை? 2 முறை உபதேசம் பண்ணினார். 2 முறை சொன்னார், ஐயா நீ செய்கிறது தவறு, அதை நீ செய்யாதே. ஐயா நீ செய்கிறது தவறு, அதை நீ செய்யாதே என்று சொல்லி 2 முறை கர்த்தர் உபதேசம் பண்ணினார். ஆனா சாலமோ என்ன செய்தானா? கர்த்தரை விட்டு, தேவனுடைய வார்த்தையை விட்டு தன்னுடைய இருதயத்தை திருப்பினான். கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். பைபிள் சொல்லுது, ஆண்டவர் கற்பித்தார், பிரசங்கம் பண்ணல, அவர் போதனை செய்தார். ஐயா நீ இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், இது தப்பு, நாம நம்மை உருவாக்கினதுதான் தெய்வம், நம்ம உருவாக்குறதுக்கு பேர் தெய்வம் அல்ல. மனிதனுடைய கைவேலையினால் செய்யப்பட்ட எதற்கு முன்னும் நீ நிற்கவோ எவைகளை பின்பற்றவோ கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு 2 விதை விசை உபதேசம் பண்ணினார். ஆனா என்ன செய்யல? தோத்திரம். இவர் என்ன செய்யல? கேட்கல. உடனே தேவன் கோபமானார். அப்படி இருக்கு. சாலமோன் இப்ப யாரு தெரியுமா? இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திற்கே ஒரு மிகப்பெரிய கஷ்டமே இல்லாத ஒரு ராஜாப்பா. சாலமோனுக்கு என்ன இல்லை? கஷ்டமே இல்லை. நான் சொல்லுவேன், காய்கறி நறுக்கிறதுக்கு கூட இந்த மனுஷன் என்ன எடுக்கல? பட்டயத்தையே எடுக்கல. அந்த அளவிற்கு ஆண்டவர் சாலமோனை என்ன செய்தார்? நல்லா வச்சிருந்தார், அழகா வச்சிருந்தார், சிறப்பா வச்சிருந்தார், பாடுகளே இல்லாம வச்சிருந்தார், கண்ணீரே இல்லாம வச்சிருந்த யுத்த சத்தம் ஒரு நாள் கூட அவர் கேட்டதே இல்லை. அந்த அளவிற்கு ஆண்டவர் வைத்திருந்தார். நல்லா கவனிக்கணும். அருமையான பிள்ளைகளுக்கு சொல்றேன், இந்த மனுஷன் அதாவது இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தால் அந்த ராஜாவுக்கு ஒரு பிரமாணம் இருக்குங்கிறது. தெய்வ மனுஷனாகிய மோசே ராஜாக்களை இவர்கள் தேர்வு செய்வ முன்னாலேயே இஸ்ரவேலை ஒரு ராஜா பின் நாட்களில் ஆண்டால் எப்படி இருக்க கூடாது என்று சொல்லி மோசே எழுதி வச்சிருக்கார். அந்த பிரமாணம் சாலமோனால் மீறப்படுகிறது. மறுபடியும் சொல்றேன், ராஜாக்கள் பின்னால ஏற்படுத்தப்படுவார்கள் என்று யாருக்கு தெரியாது? மோசேக்கு தெரியாது. ஏன்னா சாமுவேல் காலத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாவை ஏற்படுத்திச்சு. ஆனா மோசே தீர்க்க தரிசனமாவே சொல்லிட்டார், ஒருவேளை என் பின் சந்ததி ராஜாக்கள் எங்களுக்கு வேணும்னு சொன்னா அவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி மோசே தான் உயிரோடு இருந்த பொழுதே இஸ்ரவேலுக்கு அழகா சொல்லி கொடுத்துட்டு போனார். அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 17 அதிகாரத்தில் இருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்கிறோம். பாருங்க, ஆமீன், 15 வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 14 கடைசியில சொல்லுவார், சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயாகில். பாருங்க, தீர்க்க தரிசியாகிய மோசேக்கு ஒரு அல்லேலூயா சொல்லி இயேசப்ப நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா.
பாருங்க தீர்க்க தரிசனமா சொல்ற, எல்லா ஜாதிகளிலும் இருக்கிறது போல எனக்கும் ஒரு ராஜா வேணும்னு நீ சொன்னா, அப்படி ஒரு நிலைமை வந்தா யார் தான் எடுக்கணும்? உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்கிறவனையே உனக்கு ராஜாவாக வைக்கப்படுவாய். ஆமா, யுத்த வீரன்னு சொல்லிட்டு நல்ல சண்டை போடுவான்னு சொல்லிட்டு தோத்திரம் அழகா இருக்கிறான்னு சொல்லிட்டு வசதி உள்ளவேன்னு சொல்லிட்டு எக்காரணம் கொண்டு நீங்கள் தலைவர்களை ஏற்படுத்த கூடாது. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனையே அரசனாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ரெண்டு, உன் சகோதரர்களுக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய், உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்த கூடாது. தெய்வத்தை அறிந்த இஸ்ரவேலின் தெய்வத்தை ஆராதித்து வருகிற ஒருவனைத்தான் உனக்கு ராஜாவா என்ன செய்யணும், ஏற்படுத்தணும். தெய்வத்தை அறியாத ஒருவனை உனக்கு தலைவனாக்கிவிடக் கூடாது என்று சொல்லி மிக தெளிவாக போதகம் பண்ண சொல்லுங்க. அப்போ ராஜாவை ஏற்படுத்துகிறவர்களுக்கு இதுவரை ஆலோசனை சொல்லிவிட்டார். அடுத்து கவனிச்சு பார்த்தா ராஜா எப்படி இருக்கணும்னு மோசே சொல்லி கொடுக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் குதிரைகளை சம்பாதிக்கும் படிக்கு ஜனங்களை மிரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பொதுவாவே நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? என்ன என்ன சிந்தனை? உலகத்துல ராஜா வானால் அவனுக்கு பணம் அதிகமா இருக்கணும், சொத்து அதிகமா இருக்கணும், குதிரை அதிகமா இருக்கணும், யானைப்படை அதிகமா இருக்கணும், பணபலன் அதிகமா இருக்கணும். ஆனா மோசேயினுடைய ராஜாங்கத்திற்கான ஆலோசனை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா எந்த ராஜாவினிடத்திலே குதிரைப்படை, கால்படை, யானைப்படை இதெல்லாம் ரதங்கள் அதிகமா இருக்குதோ அவங்க தான் பெரிய ராஜாக்கள்னு சொல்லப்படுவாங்க. ஆனா மோசே சொல்லுகிறார், எப்பா நீ ரொம்ப குதிரைகளை என்ன செய்திடப்படாது, சம்பாதித்து விடக்கூடாதுன்னு சொன்னார். அப்ப நீங்க கேட்கலாம், ராஜா மேல பொறாமையில சொல்லி இருப்பாரோ அப்படி நீங்க கேட்கலாம். நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் ஆமீன் மோசே ரொம்ப குதிரைகளையும் நீ சம்பாதிக்காதேன்னு சொன்னார். இரண்டு காரியங்கள், பிள்ளைகளே, குதிரைகளும் குதிரை வீரர்களும் அதிகமா இருந்தான்னு சொன்னா உன்னுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கும்? குதிரைகள் மேலதான் இருக்குமே தவிர உன்னை அழைத்த கர்த்தர் மேல இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் மோசே ரொம்ப குதிரைகளை நீ என்ன செய்யாத சம்பாதியாதேன்னு சொன்னார்னு யோசிச்சு பார்த்தேன். ஏன் தெரியுமா? ராஜாக்களை நீங்க படிச்சு பாருங்க, யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்தாங்களோ அவர்களுக்காக எல்லாம் யுத்தம் செய்தது யாரு? கர்த்தரே யுத்தம் பண்ணி இருக்கிறார். யாரெல்லாம் தங்க புய பலத்தை, தன் படை பலத்தை நம்பினாங்களோ அவர்களெல்லாம் தோற்றதுதான் சரித்துறோம். பிள்ளைகளே, தோத்திர குதிரைகளும் குதிரை படையும் அதிகமானா உன்னுடைய நம்பிக்கை ஆண்டவர் பேரில் இல்லாம அந்த நம்பிக்கை யார் மேல வந்துரும்? குதிரைகள் மேல வந்துரும். ஆண்டவர் சொன்னார், ஆமீன், பணம் அதிகமாகும் பொழுது, குதிரை படை அதிகமாகும் பொழுது, யுத்த சன்னிதங்கள் அதிகமாகும் பொழுது நீ யுத்த வீரராகிய சேனைகளின் கர்த்தரை நீ மறந்திருவே. அதனால நீ என்ன செய்யண்டா, அதிக குதிரைகளை சம்பாதிக்க வேண்டாம். எப்போது உன்னுடைய சேனை வீரராக கர்த்தரே இருக்கட்டுமே. அல்லேலூயா. இரண்டாவது சொன்னார், அண்டைய காலத்துல குதிரைகள், நல்ல குதிரைகள் வாங்கணும்னு எகிப்துக்கு தான் போகணும், வேற எங்கேயும் நல்ல குதிரைகள் கிடைக்காது. பார்த்துக்கிடுங்க, எகிப்தினுடைய சிறப்பு என்ன? எகிப்திலே வளர்க்கப்படுகிற குதிரைகள் தரமானவை, திடனானவை, யுத்த சன்னிதானத்திற்காக பயன்படுத்தப்படுகிற குதிரை. அப்ப இந்த ராஜா என்ன செய்வான்? குதிரை வாங்கும்படிக்கு என்ன செய்வானா, எகிப்துக்கு போயிருவான்.
அப்ப முதல்ல ஏன் இவர் சொன்னார், ஐயா அதிகமான குதிரைகள் சம்பாதிக்க வேணாம். ஏன் தெரியுமா? ஒரு நம்பிக்கை எது மேல போயிரும்? பணத்து மேல போயிரும், பொருள் மேல போயிரும், குதிரை மேல போயிரும், பட பழத்தின் மேல போயிரும். இந்த குதிரை இருக்கிற இடத்துல பணமும் இருக்கு. நிறைய பணம் சம்பாதிக்க வேணாம். நிறைய பணம் வச்சிருக்கிற பலரையும் பாரு, சமாதானம் இழந்துருவேன். கண்டிப்பா சொல்றேன், யாம யாரெல்லாம் நிறைய பணம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்காது? சமாதானமே இருக்காது. அதே நேரத்துல கிடைச்சதை வச்சு சாப்பிட்டுட்டு போறான் தெரியுமா, அவன் வாழ்க்கையில இருக்கிற சமாதானம் வேற எவனுக்கும் இருக்காது. பாருங்க, சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்ம வண்டியில பிரேக்கு, வீலு, டயர் எல்லாம் நல்லா பெர்ஃபெக்டா இருக்குதுன்னா தோத்துறோம், நம்ம நல்ல சவுட்டி போவோம் இல்லையா? அதே நேரத்துல பிரேக்கும் சரியில்லை, டயரும் சரியில்லை, ஆனா சவாரி ரொம்ப தூரம்னு நினைச்சுன்னா நம்பிக்கை வண்டி மேல இருக்குமா? ஆண்டவரே வெடிச்சிடப்படாது, ஆண்டவரே வெடிச்சிடப்படாதுன்னு நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்குமா? தேஞ்ச டயர்ல வண்டி ஓட்டுகிற உனக்கு ஆமை நம்பிக்கை தெய்வத்தின் மேல வரும்போ அதான் பாத்துக்க, வண்டியில பிரேக் நல்லா இருக்கு, டயர் நல்லா இருக்கு, கிளச் நல்லா இருக்கு, தோத்திரம் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்குதுன்னா இழுத்து போ அப்படின்னு உன் மனசு சொல்லும். அதே நேரத்துல உன் வண்டி பலகீனமா இருந்துச்சுன்னா அப்பவும் உன் நம்பிக்கை ஆண்டவரே போயிட்டு உயிரோட திரும்பி வரணுமே, ஆண்டவரே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பத்திரமா வந்தா சாச்சி சொல்லுவேன் சுவாமி முழுவது கத்தர் மேல இருக்கணும். அவர் தான் சேனைகளின் கத்தரானவே. கைகளை உயர்த்தி சொல்றீங்களா? இரண்டாவது சொன்னார், இப்பா நல்ல குதிரை வாங்கறதுக்கு நீ எங்க போகணும்? உங்க ஊர்ல கிடையாது. நல்ல குதிரை வாங்கணும்னா நீ எகிப்துக்கு தான் போகணும், பழைய வாழ்க்கையில போகணும், பழைய மனுஷனிடத்துல போகணும், நீ சிறைப்பட்டு கிடந்த இடத்துக்கு போகணும். ஆனா ஆண்டவர் சொன்னார், அதே வசனத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது, இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. குதிரையை வாங்க போகணும்னா நீ வேண்டான்னு வந்த பாதையில திரும்பி போக வேண்டியது வரும். பழைய வாழ்க்கை வந்துரும், பின்மாற்ற வாழ்க்கை வந்துரும், சிறைப்பட்ட வாழ்க்கை வந்துரும், உன் வாழ்க்கையில பழைய நிலைமை வந்துரும். அதனால ராஜாவை நீ ஏற்படுத்துறதா இருந்தா அவன் குதிரைகளை சம்பாதிக்க கூடாது. ரொம்ப மேன்மை அவனுக்கு வர வேண்டாம். போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி ஆசீர்வாதமும் ஆதாயமாய் இருக்கும். ஏன் தெரியுமா? செழிப்பு வரும் பொழுது, மேன்மை வரும் பொழுது, அதை சம்பாதிக்கிறதுக்காக நீ உலகத்தை தேடி போவே. நல்லா கவனிச்சு பாரு சகோதரா, தொழில் இல்லாத காலத்துல எல்லா ஆராதனைக்கு வந்த பலரும் இன்னைக்கு உலகத்தை நேருக்கு பயணிக்க தொடங்கியாச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நீ தெய்வத்தை ஆராதிக்கிறேன். காரணம் என்ன? ஓமையின் உலகத்துக்கு நேரா பழைய உலகம், முன்னால ஆண்டவருக்கா இல்ல, தெய்வத்தை தேடாம பிஸியா 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 உலகத்துக்கு நேரா தேடுனே இல்லையா? அது போல நீ மறுபடியும் தொடங்கியாச்சு. கைகளை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க. ஆண்டவர் ராஜாக்களுக்கு மோசையின் மூலமா மிக தெளிவா சொல்லி கொடுத்தார். ஆமே, புரியுதா? கர்த்தர் உங்களை நடத்துவார். இருக்கிற குதிரை போதும், இருக்கிற கழுத போதும், இருக்கிற பட்டிக்குட்டி போதும். சோதரன் சோதரன் கிருபையில வளர்ந்து கடைசிவர இயேசுக்காக வாழ தெய்வ ராஜ்யத்துக்கு போக வழிய பார்க்கணும். எகிப்துக்கு போய் குதிரைய வாங்கிட்டு யுத்த களத்துல நீ நின்னாலும் உனக்கு ஜெயம் தருகிறவர் தெய்வம் தான். சரிதானா? பின்மாற்ற நிலைமைக்கு போய் என்னதான் நீ சம்பாதிச்சு நீ யுத்த களத்துல வந்து நின்னாலும் ஆமை குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாகும். ஜெயமோ தெய்வத்தாலதான் வரணும். தெய்வத்தை விட்டு விலகி பணத்தை சம்பாதிச்சு அதுக்கு பரவும் தெய்வம் தான் ஆசீர்வதிக்கணும். காரணம், பேங்க்ல கிடக்குற தோத்திரம் பணத்தை கொண்டு வச்சு தின்னா வயிறு வலி ஒன்னும் தீராது. ஆமை தோத்திரம் தின்ன வேண்டியதை தின்னாதான் வயிறு வலி தீரும். நீ சம்பாதிச்சது ஒண்ணும் வாழ்க்கைக்கு பத்தாது. நீ தெய்வத்தை விட்டுட்டு, தெய்வ கிருபையை விட்டுட்டு, சத்தியத்தை விட்டுட்டு, அபிஷேகத்தை விட்டுட்டு நீ என்னதான் சம்பாதிச்சாலும் அது கையில இருக்கும். சுகம் இல்லாத ஆகும்போ ஆசுபத்திரியில போய் இருந்து ஒன்னே ஒன்ன போய்ச்சலாம், ஆண்டவரே ஐசியூ
ரொம்ப சீரியஸான எங்க கொண்டு போவாங்க ஐசியூல. அமை குதிரை வெளியே நிற்கும், ஆனா ஓசு கொடுத்து மூக்கலோடி ரெண்டு ஓசு, வாயிலோடி ரெண்டு ஓசு, இதெல்லாம் மாட்டி வச்சிருக்குமா? படுத்து கிடந்துட்டு ஆண்டவரே ஐசியூ நான் உம்ம பாக்கேன். அமே, புரியுதா? ஐசியூக்கு சரியான அர்த்தம் இதுதான், மனுஷன் கடவுளை பார்க்க இடமாகாது. அல்லேலூயா. ஐசியூ தெய்வத்தை பார்க்க தோத்திரம். நடந்து திரிஞ்சப்ப தெய்வத்தை பார்க்க உனக்கு நேரம் இல்லை. தொட்டில்ல கடந்து அவரை பார்க்க கதி வரப்படாது. தெய்வத்தை விட்டு விலகி போகிற எல்லாரையும் ஆலோசனை சொல்லல, உன்னை எச்சரிக்கிறேன். நீ கழுதைய உண்டாக்கினாலும் சரி, குதிரைய உண்டாக்கினாலும் சரி, சொத்தை உண்டாக்கினாலும் சரி, நீ வாழ்ந்திருக்கிறது உன்னுடைய கையின் செழிப்பினால் அல்ல. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி இறங்கி வரும். அது தெய்வ ஆசீர்வதிக்க முடியும், மாட மாடிகையில் இருக்கிற உன்னை ஆசீர்வதிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு எகிப்திற்கு போக கூடாது. நீ பழைய வாழ்க்கை, பழைய பின்மாற்றம், பழைய அடிமைத்தனம், பழைய உலகம், பழைய சுபாவம் உனக்கு வேண்டாம். ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார். கைகளை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. நீங்க என்ன செய்யணும்? அதிக குதிரைகளை என்ன செய்யக்கூடாது, நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லி உன் இறுதி என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் ஆகக்கூடாது. அப்படி வந்தா என்ன செய்வீங்க? ஆராதனைக்கு வர முடியாது, ஆராதனைக்கு சரியான நேரத்தில் இருக்க முடியாது, நீங்க வீட்டில் நேரத்தை அதிகமாக செலவழிக்க முடியாது. பணம் 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 பணம், சொத்து 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 சொத்து, பதவி பதவி பதவி, இப்படியே ஓடிட்டு இருக்கிறீங்க. ஆனா பாருங்க, தோத்திர மனுஷன் தேவர் சொன்னார், யோபு சொன்னார், நிர்வாணியா வந்தேன். எப்படித்தான் போறேன்? நிர்வாணியா போறேன். ஒண்ணுமே கொண்டு வந்ததில்லை, ஒண்ணுமே கொண்டு போறதில்லை. இந்த உலகத்தில் நிலையில்லாத ஐஸ்வர்யத்தின் மேலே எவன் ஒருவன் நம்பிக்கை வைக்கிறானோ அந்த மனுஷனுக்கு அது கன்னியாத்தாயா முடியுது. ஆமே, அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க, சாலமோனுக்கு எல்லாவற்றையும் கத்தர் கொடுத்தார், ஆனா தன்னை காப்பாத்தினாரா? இல்ல. தன் குடும்பத்தை காப்பாத்தினாரா? இல்ல. தன்னுடைய ஆமீன் சாம்ராஜ்யத்தை காப்பாத்தினாரா? இல்ல. பாருங்க, அவருடைய காலத்தோட முடிஞ்சு போச்சு. இல்ல, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை உருவாக்கினாரா? கிடையாது. ஒரு தேவ பக்தி ஆலயத்தை உருவாக்கினாரு, அப்படித்தானே நீங்க சொல்றீங்க? அதே மனுஷன் தானையா விக்கிரக கோயிலை உருவாக்கி வச்சுட்டு போனா? நல்லதும் செய்து நார பயலா இருந்திருக்கா. கைகளை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. சொந்த கையால கட்டி, அதே சொந்த கையால இடிச்சு போட்டு போயிட்டியே. ஆண்டவர் சொன்னா, செல்வம் அல்ல, பணம் அல்ல, குதிரை அல்ல, தேவ கிருபை தான் சிறந்ததுன்னா. ராஜாக்களுக்கு அழகா சொன்னான், ஆனா இதை இவன் கேட்கலே. குதிரையை வாங்க, பழைய வாழ்க்கைக்கு போகாதே, பணம் சம்பாதிக்கணும்னு தெய்வத்தை விட்டுட்டு போகாதே. மக்களை ஆயிரம் வந்தாலும் சரி, ஆண்டவருடைய நேரம் கரெக்டா தெய்வ சமூகத்தை கொடுத்துருக்கணும். அது கட்டும் கரெக்டா இருக்க மறிக்கு. ஒருவேளை நம்முடைய கண்ணெல்லாம் மூடி போய் அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆயுசு நாட்களை தெய்வம் தந்தாலும் இந்த வார்த்தையை ஒரு காலம் மறக்கப்படாது. என்ன தேத்தன குதிரையை நீ சம்பாதிச்சுட்டுனாலும் தெய்வம் உன் கூட இல்லைன்னா உன் வாழ்க்கை சகோதரா ஜீரோ ஆக்கும், உன் ஜீவனம் ஜீரோ ஆக்கும், உன் வாழ்க்கை ஜீரோ ஆக்கும். என்ன குதிரை எத்தனை இருந்தாலும் ஜெயம் தருகிறவர் கர்த்தன், ஜெயம் தருகிறவர் கர்த்தன், விடுதலை தருகிறவர் கர்த்தன், வாழ வைக்கிறவர் கர்த்தன். 32,000 பேர் யுத்தத்துக்கு இறங்கி போனா, அதுல 22,000 போயிச்சு, அப்புறம் 10,000 மிச்சம், 9,700 போயிருச்சு, 300 மிச்சம். 32,000 பேர் இறங்கி வந்து செய்ய நினைச்சது 300 பேரை கொண்டு கத்த செய்தா. ஆமென். காசு சொத்து அந்தஸ்து பலன் வச்சிருக்கிற வாழ முடியாத இடத்துல கிருபை பெற்ற உன்ன தெய்வம் வாழ வைப்பார், அபிஷேகம் பெற்ற உன்ன தெய்வம் வாழ வைப்பார், தேவ கிருபை பெற்ற பிள்ளைகளை கத்தர் வாழ வைப்பார். புரியுதா? குதிரைகள் எல்லாம் ஜெயத்தை கொண்டு வருவது கிருபைமா, கிருபைமா. பண ஆயிரம் இருந்த காலத்தில் உன் வீட்டில் நடந்த நன்மையை விட வெறுங்கையா நீ இருக்கிற காலத்தில் அப்பா உனக்கு அற்புதமா நடத்து வருவாரு, அற்புதமா நடத்துவார். அதான், காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், பள்ளத்தாக்குகள் தண்ணீரினால் நிரம்பும். ஏன் குதிரையை சம்பாதிக்க போய் மறுபடியும் சிறை வெட்டுறாதே, பழைய வாழ்க்கை வேண்டாம், தேவ கிருபையில் நிலைச்சரே.
ஆமென் சொல்லுங்க. ஏ ஆண்டவர் ஆமென் சாலமோனை எச்சரித்தார், நீ போகாதே போகாதே, அந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம். அவன் கேட்கல, ஆண்டவர் கோபப்பட்டார். ஆண்டவர் கோபப்பட்டார், பிள்ளைகளே ஆண்டவரை விட்டுட்டு உலகத்துக்கு ஓடாதீங்க, பணம் வரட்டும் ஆமென், அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, 17 வசனத்தை படிங்க. 17:17, அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடிக்கு அவன் அநேகம் படைக்க வேண்டாம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஏன் சாலமோனின் மேல கோபமானார்? ஒன்று ராஜாக்களின் புத்தகத்திலே வாசித்த ஒரு வாசனத்துக்கு ஒரு பதிலாக்கம் படிச்சுட்டு இருக்கிறோம். ஏன் சாலமோனை கர்த்தர் எச்சரித்தார்? ஏலே இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு எச்சரித்தார். என்ன சொல்லி எச்சரித்திருப்பார்? ஏற்கனவே உபாகமத்தின் புஸ்தகத்திலே ஆண்டவர் சொன்னார், நீ பின்வாங்கி போகாதபடிக்கு அநேக ஸ்திரீகளை ஆமென் உனக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், எல்லாம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேரே தோத்திர திருமணம் பண்ணாதே, அது வரும்பொழுது நீ பின்வாங்கி விடுவாய், பின்மாற்றம் வந்துரும். பாருங்க, சாலமோனுக்கு பின்மாற்றம் வந்துச்சா? பின்வாங்கிட்டார் பார்த்தீங்களா? அசனை எவ்வளவு உண்மை, மூசை எவ்வளவு கரெக்டா சொன்னார், மூசை எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டு போனார், ஐயா பின்வாங்க பண்ணிடுவாங்க. மனிதன் போகும் பொழுது ஒண்ணுமே கொண்டு போறதில்லை. அல்லேலூயா. நல்ல காலத்தையெல்லாம் தொலைச்சுக்கிட்டு அவன் பிள்ளைக்கு வச்சுட்டு போவான், அவன் ஊதாரியா இருப்பான், அதெல்லாம் வேசிகளுக்கு போய் சேரும். நீங்க நல்லா கவனிங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி பெரிய பணக்காரன் ஆயிராத. ராஜாவுக்கு சொன்னார், வெள்ளி பொன்னு அதுக்கு பின்னால ஓடாதே, கர்த்தருடைய நடத்துவார். வராமேன்னு சொல்லுங்க, கர்த்தருடைய நடத்துவார். பாருங்க, குதிரையை சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டான், கல்யாணம் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்டா, பொன்னையும் பொருளையும் நிறைவா வைக்கணும்னு ஆசைப்பட்டா. நீங்க நல்லா கவனிங்க, அவனுடைய முடிவை பார்த்தீங்களா? ஆண்டவர் அவன் மேல கோபமானா, அதனால கஷ்டப்படுகேன்னு சொல்லி யாராவது வருத்தப்படுறீங்களா? அவன் கஷ்டப்படுகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பாடுகள் இருக்குன்னு கஷ்டப்படுறீங்களா? அதுதான் பெரிய ஆசீர்வாதம். வேதனை இருக்கா? நான் ஆண்டவர்ட்ட கேட்பேன், ஆண்டவரே என்னைக்கு அழுகிறதுக்கு எனக்கு ஒரு காரியம் இருந்துகிட்டே இருக்கணும், என்னைக்கு வேதனைப்படுவதற்கு ஒரு காரியம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப ஆண்டவருக்கு எனக்கு இறையிலே உறவு இறந்து கொண்டே இருக்கும், ஒரு உறவு இருந்துகிட்டே இருக்கும், கண்ணீர் இருந்துகிட்டே இருக்கும், ஜபம் இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு பெருசானாலும் சரி, டெய்லி ஆண்டவர்ட்ட போய் அழுகிறதுக்கு ஒரு காரியம் இருக்கணும். புரியுதா? சோதர சோதர. அல்லேலூயா. குதிரையை சம்பாதிச்சான், நிக்க முடியல, நிறைய கல்யாணம் பண்ணான், சப கூட தொடங்க முடியல, பொல்லு பொருளா இருந்துச்சு. பாத்தீங்களா, படிச்சிருக்கலா சாலமோனுடைய சரித்திரம்? தரையில தங்கத்தால் தகடு போட்டிருந்தார். ஆண்டவர் சாலமோன் மேல கோபப்பட்டார். ஏன் கோபப்பட்டார் தெரியுமா? ஐயா உன்னை நான் ஏத்து போப்படாதுன்னே நீ போயிட்டான். ரெண்டாவது என்ன செய்தார் தெரியுமா? ஏ தோதர், அநேக ஸ்திரீகள் உனக்கு வேண்டான்னே நீ செய்தே. மூணாவது சொன்னார், பொண்ணும் பொருளையும் ரொம்ப சேர்த்துக்காதரா, தாவீது சேர்க்காத பொண்ணும் பொருளுமா, தாவீது சேர்க்காததா? தாவீது சேர்த்தார், நிறைய சேர்த்தார், தனக்கு நில்ல கத்திற்காக. இரண்டு குவியலை ஆலயத்திற்காகவும் ஒரு குவியலை தனக்காகவும் சேர்த்தவர் தாவீது. அதெல்லாம் அப்ப எவ்வளவு அழகா சேர்த்து வச்சு கத்தர் அழைத்தார்னா உங்களை நடத்துவார். என்ன? அவர் என்மேல் பிரியமா இருந்தபடியினால் அவர் என்னை தப்புவித்தார். இன்னைக்கு உள்ள வாக்குத்தத்தை தான், அவர் என்மேல் பிரியமா இருந்தபடியினால் தப்புவித்தார். கோபம்